வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம் இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், பரிசு கொடுக்குறோம் அப்படின்னா அது யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கொடுப்போம். அப்படி அந்த பொருள் செலக்ட் பண்ணுற பொருளை இன்னும் சிறப்பு சேர்த்து கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து இப்போ வந்து பிராஸும் ஃப்ரேமும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் நிறைய பேர் அதை வந்து ரொம்பவே க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க. அப்படி க்ரியேட்டிவாக பண்ணக்கூடிய ஒருத்தவங்க வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக இந்த வீடியோவிலையே காட்டுறேன் எப்படிலாம் இருக்குன்றத. ஸோ அவங்க வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா நல்ல வித்தியாச வித்தியாசமாக அந்த நம்ம ட்ரெடிஷ்னல் திருவாச்சி மாதிரியெல்லாம் வேணும், அதெல்லாம் நாங்கள் ஃப்ரேம் பண்ணால் இன்னும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட கேட்பாங்க, எனக்கு அந்த மாதிரி வர வச்சு தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை வர வச்சோம். நீங்களும் இதை பார்த்து பயனடையலாம். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வித்தியாசமாக இன்னும் ரொம்ப கிராண்டாக வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும், அது வந்து அவங்களுக்கு வந்து மெமரபிளாக இருக்கணும், அதை வந்து பார்க்கும்போதெல்லாம் அவங்க ஹால்லேயோ அல்லது அவங்களோட பூஜை ரூம்லேயோ மாட்டிக்கிற மாதிரி ரொம்பவே நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேலை இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ நான் சொன்ன அந்த ஒவ்வொரு பொருளை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்கள் படங்களில் காட்டின மாதிரியும் இதை வந்து இந்த திருவாச்சி எல்லாத்தையுமே வந்து நம்ம அலங்காரம் பண்ண முடியும். அது வந்து அப்படியே நம்ம ஃபுல் வியூவுமே நம்ம பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் ரெண்டு துவார பாலகர்கள் மாதிரி ரெண்டு பேர் நிற்கிறாங்க, ரெண்டு பொண்ணுங்க நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதுவும் அழகாக காலெல்லாம் மாற்றி நிற்கிறாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது மாதிரி இது வந்து யாழி வடிவில் வந்திருக்கு. இந்த இடம் வந்து யாழி மாதிரி வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலேயும் யாழியோட முகம் கொடுத்துருக்காங்க, கீழே நாகம். இது வந்து நம்ம சாமிக்கு டெக்கரேட் பண்ணணுன்னாலும் அழகாக மாட்ட முடியும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட விக்கிரகம் இருக்குது, அது திருவாச்சி இல்லை அப்படின்னா இந்த உள்ள அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நம்ம இதையே மாட்டலாம். இது வந்து நான் இப்போ உங்களுக்கு திருப்பியும் காட்டுறேன். இது வந்து நம்ம அப்படியே சுவரில் மாட்டணும் அப்படின்னாலும் மாட்டிக்கலாம். இல்லை இதுக்கு வந்து நான் வந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு நாங்கள் ஒரு கால் வச்சு கூட கொடுப்போம். ஸோ நீங்கள் நிற்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நீங்கள் முதல்ல சொன்னீங்கன்னா அதுக்கு வெல்டிங் வச்சு கொடுப்போம், அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவோம். இது ஒரு மாடல் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறதும் இந்த மாதிரி அமைப்புள்ளது தான், ஆனால் இன்னுமே இது வித்தியாசமாக இருக்குது. கீழே ஒரு ரெண்டு ஃப்ளவர் டிசைன் ரெண்டு பக்கமும் வருது. அதே மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி கால் மாற்றி ஒரு நடனமங்கையோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் வந்து அன்னம் அல்லது மயில் அந்த மாதிரி கூட பார்க்கலாம், மயில் மாதிரி தான் இருக்குது. மயிலோட டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த தோகை வந்து நீண்டு வந்திருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளே வந்து திருவாச்சியோட பார்ட்லேயும் நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து அழகாக குமிழ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து அப்படியே வெறுமனே வாலில் ஹேங் பண்ணி வச்சா கூட இது அழகு தான். நம்ம அப்படி ஃப்ரேம் பண்ணி தான் மாட்டணும் அப்படிங்கிறத விட வெறுமனே நம்ம வாலிலேயே ஹேங் பண்ண முடியும். அதுக்கான இடமும் வந்து நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ரொம்ப பிரம்மாண்டமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ள நடுவில் ஃபுல்லாக வந்து கற்பக விருட்சம் மாதிரி ஒரு விருட்சம், அது வந்து ஒரு லீஃப் எல்லாமே வச்சு அழகாக கொடுத்துருக்கு. மரம் நல்லா அல்லது ஒரு கொடி படர்ந்து விரிஞ்ச ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. பூவும் இருக்குது, இலையும் பூவுமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது நடுவில் ஃபுல்லாகவே அது ஃபில்லாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்ததுலேயே இது நடுவில் ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம சாமிக்கு பின்னாடி வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் கண்டிப்பாக வச்சுக்க முடியும். இது அழகாக டார்க் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சுவரில், ஏன்னா இப்போ நம்ம வாஸ்து அது இதுன்னு சொல்லி நம்ம வந்து நிறையா கலர்ஸ் வந்து டார்க்காக தான் அடிக்கிறோம். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்குறோம். அந்த மாதிரி கலர் கொடுத்த இடத்துல நம்ம இதை ஜஸ்ட்டு வாலில் ஹேங் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு பெருமாளோட திருவாச்சி மாதிரி இதோட அமைப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கமும் துவார பாலகர்கள் கோவிலோட என்ட்ரி மாதிரி இருக்குது பாருங்கள். துவார பாலகர்கள் இது நடுவில் நம்ம ஒரு கிருஷ்ணர் சிலை கூட வைக்கலாம்,
சின்னதாக வெறுமனே ஒரு கிருஷ்ணர் செலை கூட நம்ம வச்சு கூட அதை ஃப்ரேம் பண்ணனாலும் பண்ணலாம், அல்லது அதையும் நம்ம வாலில் ஹேங் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து இதை அதுக்கு பின்னாடியே நம்ம வாலில் மாட்டுறதா இருந்தாலும் மாட்டலாம். இது எல்லாமே வாலில் மாற்ற மாதிரியான ஒரு அமைப்போடு தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு ஹெவியாக அழகாக இருக்குது, இது பார்க்கவே வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு பொருள். இதோட உயரம் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த உயரம் அகலம் இந்த உள்ளளவு என்ன இருக்குது அது எல்லாமே கூட உங்களுக்கு அந்த நம்மளோட வெப்சைட்லேயே அந்த டீட்டெயில் வந்து இருக்கும். அது மாதிரி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது, அழகாக நடுவில் ஒரு சாமியோ அல்லது ஒரு ஃப்ரேமோ ஏதோ ஒன்று அழகாக வைக்கலாம். ஒரு சில பேர் இன்னும் க்ரியேட்டிவாக அதில் நடுவில் மிரர் கூட வைக்கிறாங்க, நம்மளை நாம் பார்த்துக்கிற மாதிரி மிரர் கூட வைக்கிறாங்க. இதோட பின்னாடி பக்கமும் பார்த்திங்கனாலும் ஹேங் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஹேங் பண்ணிக்கலாம் அல்லது நாம் விருப்பப்படுறோன்ற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாண்டு மாதிரி கொடுத்தும் நம்ம நிப்பாட்டலாம். அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்காக ஒர்க் பண்ணணும். இந்த மாடல் இன்னுமே அழகுங்க, ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. ஸ்கொயர் டைப்பில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட்டாக இருக்குது, ரொம்ப ஹெவி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நல்லா திக்காக, அதாவது திக்காக இருக்குது, பட் இது வந்து லைட் வெயிட்டும் கிடையாது, ரொம்ப ஹெவியும் கிடையாது. இது ரொம்பவே அழகாக கலை நயத்தோடு செஞ்சுருக்காங்க ஒவ்வொன்றையுமே. இங்கே ஒரு சாமி இருக்கிறதாவும் அந்த இடத்துல வந்து ஒரு கிரீடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரெண்டு பக்கம் வந்து வெண் சாமரம் வீசக்கூடிய ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. காமதேனுவும் இருக்குது, காமதேனு தான் இது. இந்த பக்கம் ரெண்டு பக்கமுமே வந்து காமதேனு இருக்குது. மாதிரி துவார பாலகர்கள் மாதிரி இது வந்து பெண்களாக தான் இருக்காங்க, ரெண்டு பக்கமும் ரெண்டு பெண்கள் இருக்கிற மாதிரி. அவ்வளோ அழகு, நான் இந்த உங்களுக்கு இந்த போர்டில் வச்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னுமே அது புரியும் அதோட அழகு. இதோட பின்பக்கம் வந்து இப்படி இருக்கு. இந்த யாழி முகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து திருவாச்சி செஞ்சு கேட்டாங்க, வார்ப்பில் ஹெவியாக வேணும்னாங்க, பஞ்சலோகத்தில் செஞ்சு கொடுத்தோம், எதுக்காக அப்படின்னா அது சாமிக்கு இல்லை, அவங்க வீட்டில் வந்து விளக்கு தான் தெய்வமாக வச்சு கும்பிடுறாங்க, அந்த விளக்குக்கு வந்து அவங்க திருவாச்சி செஞ்சு வாங்கினாங்க, அது அவ்வளோ அழகாக அவங்களுக்கு அமையவும் செஞ்சது. இந்த மாதிரி இது வந்து நம்மளே டெக்கரேட் பண்ணலாம், நம்ம க்ரியேட்டிவாக பண்ணுறது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரெண்டு பக்கமும் பெரிய அன்னம் மாதிரி கொடுத்துருக்காங்க. யாழி முகம் மேலே இருக்குது. இது பார்த்தாலே ஏதோ விளக்கோட அமைப்பு மாதிரி இருக்குது, ரொம்பவே க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாகம்தான் நடுவுலேயும் வந்திருக்கு, மேலே நம்ம நாகபீடத்தில் வர்ற மாதிரி அந்த அஞ்சு தலை நாகம் இருக்குது. இதுவுமே வந்து நம்ம இப்படி ஹேங் பண்ணி வச்சாலே அழகாக இருக்கும். சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சா இனிமே பண்ணலாம், இதை ஹேங் பண்ணிவிட்டு முன்னாடி கூட நம்ம சாமியை வச்சாலும் நம்மளுக்கு வந்து அது சாமிக்குனே செஞ்ச மாதிரி அமைப்பாக அழகாக தான் இருக்கும். அதுலேயே ரொம்ப சின்ன சைஸு. இந்த கலெக்ஷன் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு கவர்ந்தது. ஸோ அதனால் இதில் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெகுலராக கிடைக்காது அப்படின்னாங்க, பரவாயில்ல எங்களுக்காக இதை மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே புதுசாக செய்ய சொல்லி வந்ததுங்க. இது ஆர்டர் கொடுத்து 2 மாதம் கழித்து இப்போ தான் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாடல் பார்த்திங்கனாலும் ரெண்டு பக்கமும் யானை இருக்கிற மாதிரி இருக்குது, மேலே அதுக்கு மேலே ஒருத்தர் கும்பிட்டுருக்கிற மாதிரி இருக்கு, கை எடுத்து கும்பிட்டுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து ஐ திங்க் இது வந்து ஒரு மாதிரி மணி மண்டபம் மாதிரி அதில் எல்லோரும் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க.
இங்கேயும் ரெண்டு மனித உருவங்கள் இருக்குது. அது மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து தியானம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகு. இது ரொம்ப குட்டி தான், அவங்களுக்கு நான் கையில் வச்சேனா தெரியும் இல்லையா. இது வந்து ஒரு 4.5 இன்ச் 5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடியது தான். அதை மாதிரி அதுலேயே பெருசாக இருக்குங்க. அதுலேயே இது வந்து ரொம்ப பெருசு. நாங்கள் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ஐ திங்க் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க இதை இந்த மாதிரி உள்ள இன்னொன்று வாங்கி அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஒரு கப்பலுக்கு வந்து இது வந்து கிஃப்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா உள்ளே வந்து அவங்களோட ஃபோட்டோ வச்செல்லாம் கூட கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த மாடலும் காட்டுறேன். இது வந்து நம்ம பெருமாளுக்கு திருவாச்சியாக வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பெருமாளுக்கு வந்து இது வந்து திருவாச்சியாக வைக்கிறதுக்கு ரொம்ப அம்சமாக இருக்கும். நம்மக்கிட்ட 11 இன்ச்சில் ஒரு பெருமாள் இருப்பார். அவரை வந்து இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து 2 கால் வச்சு கேட்டாங்க, வச்சு கொடுத்துருந்தோம். அவ்வளோ அம்சமாக உட்கார்ந்தது அந்த திருவாச்சி. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க ஃபோட்டோ வச்சு செஞ்சதுன்றது இதுதான். இந்த வெல்வெட் கிளாத்தில் அவங்களோட ஃபோட்டோ வந்து நடுவில் வச்சு இதை வந்து அதுக்கு மேலேயே ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதுவுமே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த திருவாச்சி மாடல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து நம்ம வீட்டுக்கு சாமிக்கு செட் பண்ணாலும் அழகாக செட் பண்ண முடியும். ஏன்னா பின்னாடியே ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. இல்லை எனக்கு வெப்சைட்லலாம் போக தெரியாதுன்னா இமிடியேட்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்வீங்க. வாட்ஸ்அப்பில் ஃபோன் கால்ஸ் எடுக்கலைன்னா யாருமே டென்ஷனே ஆக வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். மேலும் இதை மாதிரி ஒரு வித்தியாசமான பொருளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.